I'm an independent musician. What that means is I write songs, I record them, I put them on YouTube, and then like 10 people listen to them. But nowadays when I tell people I'm an independent musician, like they understand this process. They understand, oh, okay, that's what you do. But back when I started, like in 2008, 2009, if I told people I'm an independent musician, they'll be like, Abdina, anna sir, kacheri kasipingla, my brother's getting married, do you want to play? Things like that. People didn't understand what it was, right? And in this 10 years, like a lot of things have happened in the process of trying to do this. I've learned a lot of things. I've kind of like succeeded at some things, I've failed at some things, so I thought I'll just share whatever I've done. நீவெக்கும் கோரி பேசாத உண்மைகள் நான் மேடை ஏறி பாட வந்தேன். நீ ஆசை கொண்டு சேர்த்து வைத்த பொய்களை நீ தூங்கும் போதே திருடி சென்றேன். உண்மை சொன்னால் வலிக்கும், ஆனா காலம் வழியை தணிக்கும். பொய்கள் சொன்னால் இனிக்கும், ஆனா காலம் உறவை முறிக்கும். நீ வெக்கம் கோரி பேசாத உண்மைகள் நான் மேடை ஏறி பாட வந்தேன். நீ ஆசை கொண்டு சேர்த்து வைத்த பொய்களை நீ தூங்கும் போதே திருடி சென்றேன். என்ன கேலி வந்து சேரும் என்று நான் உணர்ந்ததை நானே மறுத்ததுண்டு. நான் பேசி என்னவாகும் என்று கையை கட்டி நின்றதும் நினைவில் உண்டு. ஆனால் மிஞ்சி போனால் மரணம் என்ற போது அடியே வாழ்க்கை வாழ வைக்கப்படலாமா? என்னை நானே மறுத்து கொண்டே நீ வெக்கம் கோரி பேசாத உண்மைகள் நான் மேடை ஏறி பாட வந்தேன். நீ ஆசை கொண்டு சேர்த்து வைத்த பொய்களை நீ தூங்கும் போதே திருடி சென்றேன். I dropped out of college, went to Chennai with the ambition of becoming a rock star. All I knew was that if you're a rock star, then like you get laid and people cheer for you and stuff like that. That was like how I thought of it when I was 18, 19. And after I went to Chennai, I had a job. I think there's one of you in the audience here who's seen me at that job. I used to be a storyteller at a startup. And I was doing that Monday to Friday, and then I was doing this weekends with the eventual goal of like becoming a full-time musician. But you know, like I had a vision, like I wanted to form a Tamil rock band. I had the name for it, Kurangan. I had a bunch of songs already. I just needed to find the band, and I just needed to find the stages to perform at, right? And I just needed to find like how to record an album and all of that. And I didn't know how to do any of this. I didn't know anybody in Chennai. And whenever I met musicians, like they didn't really show a lot of interest in what I was doing. It was very demotivating, you know, between 2010, 2013, that was what was happening with me. And I was getting really depressed and stressed out, you know, no money, this, that. On the time, I used to write, you know, channel all of that anger and that frustration into
my music as well. கண்ணாடி பார்த்துக்கிட்ட ஊரை திருத்த ஒரு திட்டம் தீட்டின துவச்சு வந்த சட்டை முதுகல் மாட்டும் முன்னே அந்த உணர்ச்சிய தூக்கி வீசினா கச 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 சூட்டுல நச 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 ரோட்டுல ஒரு வேளையா வேலைக்கு போய் சேர்ந்தா 8 மணி நேர கணக்குல பெரும்பாலும் வசராம அழுங்கே குலுங்கி வீட்டுக்கு வந்தா தளவுள்ள சலசலனு சிந்தனைகள் ஓட அந்த ஓட்டத்தை நிறுத்த தொலைக்காட்சியை போட ஹே சுதந்திரம் ஒரு டப்பா இந்த 4 செவத்துக்குள்ள நாம வாழ்க்கை வாழ்ந்தா தப்பா வாழ்க்கை வாழ்ந்தா தப்பா சுதந்திரம் ஒரு டப்பா இந்த 4 செவத்துக்குள்ள நாம வாழ்க்கை வாழ்ந்தா தப்பா வாழ்க்கை வாழ்ந்தா தப்பா சுதந்திரம் ஒரு டப்பா 4 செவத்துக்குள்ள வாழ்க்கை வாழ்ந்தா தப்பா வாழ்க்கை வாழ்ந்தா தப்பா சுதந்திரம் ஒரு டப்பா இந்த 4 செவத்துக்குள்ள நாம வாழ்க்கை வாழ்ந்தா தப்பா என்னப்பா உண்மை சொல்லி வந்த உத்தமரையெல்லாம் சிலை கட்டி ஒதுக்கிவிட்டோம் கொள்கை கொண்ட மனிதரெல்லாம் சுகம் காட்டி அடக்கிவிட்டோம் பச்சை குழந்தை பிறந்த உடனே நமது சதியில் சேர்த்து விட்டோம் அச்சம் கொண்டு அச்சம் கொண்டு சுதந்திரத்தை இழந்து விட்டோம் ஸோ அப்படியே போயிட்டு இருந்துச்சு ஐ வாஸ் ட்ரைன் டு ஃபைண்ட் ஸ்டேஜஸ் அண்ட் ஐ வாஸ் ட்ரைன் டு ஃபைண்ட் மியூசிஷியன்ஸ் அண்ட் ஐ வாசன் ஃபைண்டிங் எனி திங் இன் த மிடில் ஆஃப் ஆல் திஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் அன் ஆர்டிஸ்ட் பை த நேம் சாத்விக் காரி யூ மைட் ஹவ் சீன் இஸ் ஒர்க் ஆக்சுவலி இட் ட்ராஸ் கார்ட்டூன்ஸ் இன் த ஹிந்துஸ் எடிட்டோரியல் பேஜ் ஸோ ஹீ கேம் அப் டு மீ அண்ட் ஹி செட் மச்சா தஸ் திஸ் ஆர்கனைசேஷன் கால் த வெட்டிவேர் கலெக்டிவ் தே டூ ஆல் திஸ் என்வாயர்மெண்ட் ஆக்டிவிசம் அண்ட் தே ஹாவ் திஸ் ஈவெண்ட் எவ்ரி இயர் கால் ஜஸ்டிஸ் ராக்ஸ் வேர் you can go and perform only criteria is you should never have performed anywhere before I'm like macha that's not an issue but you know because I performed before like you know for like 5 of my friends 10 of my friends biggest audience was like 15 of my friends so he said this to me and you would think you know like for someone who's like who wants to be a rock star do this do that and all I would have jumped at that opportunity you know actually I didn't I was terrified I was like, oh my God, how many people with that? 100 people, இல்லை மச்சான் ஐ காண்ட் கோ சிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் 100 people அண்ட் ஆல் டா ஐ ஜஸ்ட் புட் இட் ஆன் யூடியூப் ஐ எம் ஹாப்பி வித் தட் இஸ் லைக் மச்சா யூ ஹேவ் டு டூ திஸ் லைக் இட்ஸ் அ டிஸ்சர்விஸ் டு யூ இட்ஸ் அ டிஸ்சர்விஸ் டு மீ கேம் மி லைக் அ லாங் ரேண்ட் அண்ட் ஐ வாஸ் லைக் ஓகே ஃபைன் ஐல் டூ இட் அண்ட் ஐ வென்ட் அண்ட் ஐ டிட் இட் அண்ட் இட் ஆக்சுவலி லைக் வென்ட் ப்ரிட்டி வெல் சர்ப்ரைசிங்லி ஃபார் மீ லாட் ஆஃப் பீப்புள் கேம் அண்ட் ஸ்போக் டு மீ ஆஃப்டர் தட் ஷோ A lot of people invited me to perform here, there, everywhere. And nobody, like, paid me any money, obviously. They would pay for conveyance or they would pay, like, whatever they can, which is fine because it was doing something that nobody understood anyway. So I was happy and I started performing. In the middle of all this, like, I was so bad at my job, they fired me also. So now I had only this. And then I was doing some stuff on the side for money. One of my friends is like this very savvy guy. He said, Macha, if you ever do anything in life, never do it with your own money. You start a business, don't start with your own money. So I was like, okay. So, எப்படியும் நம்மகிட்ட காசு இல்லை
let's try this crowdfunding thing. I made like a kutty video. I put it on YouTube. I started asking all my friends this, that. Nadula, this organization called Supportive Cities was there. They came up and they said like, hey, we'll help you raise some funds. All in all, I was able to raise about 1 lakh, which even then wasn't a very big amount, but it was enough to, you know, record an album, put it out. புத்திசாலி புத்திசாலித்தனமா செய்யணும்னு ஏதோ செய்வான். சில ஆளு குருட்டு பக்திசாலி கடவுள் மீது தலைவன் மீது நம்பிக்கையில் வாழ்வான். சில ஆளு சுயசரித்திரவாதி சுய புராணங்கள் சொல்லி சாவடிப்பான். சில ஆளுக்கோ நாக்குல கோளாறு பேசணுன்னே பேசணுன்னே பேசிக்கிட்டே இருப்பான். மனிதன் குணம் பாதி உடை மீதி வாழ்க்கை 1000 கோடி வித முகமூடி திரியும் நீண்ட வீதி. ஓ, அத்தனை கோடி முகமூடிகளிலும் ஒவ்வொன்றை கண்டேன் பின்னர் கண்ணாடி முன்னா நின்றேன் புரிந்தது 1000 கோடி முகமூடிகளும் எனக்கும் பொருந்தும் என்று. அத்தனை கோடி முகமூடிகளும் எனக்கும் பொருந்தும் இங்கு 1000 கோடி முகமூடிகளும் எனக்கும் பொருந்தும் என்று. சில ஆளு விம்பு விரும்பாண்டி எதையும் யோசிக்காம கத்தி தூக்கிக்கிட்டு திரிவான். சில ஆளு நொந்த நையாண்டி எதையோ பார்த்து எனமோ நினைச்சு தானே சிரிச்சுப்பான். சில ஆளு அறகுறமேதாவி ஆரம்பத்தை கத்துக்கிட்டு மீதிக்கு கதை விடுவான். சில ஆளுக்கும் காலுக்கும் கொள்கைக்கும் சங்கிலி கட்டிவிட்டே வாழ்க்கை பூரா திரிவான். மனிதன் குணம் பாதி உடை மீதி வாழ்க்கை 1000 கோடி வித முகமூடி திரியும் நீண்ட வீதி. ஓ, அத்தனை கோடி முகமூடிகளிலும் after that first album came out, I was able to finally put a band together. I called it Kurangan, obviously. We started playing. Same format. No money, nothing, this, that. Chuma, whoever calls, if somebody calls and says like, hey, like we have 2 mics, can you come? We'll go. I'll go with my guitarist. Somebody calls and says, hey, we have this stage, we have like all the equipment you need. Like, we'll go. We'll go the whole band. Depending on like, what you wanted, we had like an outfit, same songs. We just go, we'll perform like anywhere, anytime, doesn't matter. And we did this for 3 years, 2015, 16 and 17. And we constantly recorded stuff. Like by this time, I had like a few patrons who I could call and say, sir, our part record panno. Yes, buddy, coming soon. Amount vandru. So, apdi or rendu moon per undanga, 2 or 3 people who supported us like that. And we're recording songs, putting them out, playing a lot of shows. The one thing that
I think I didn't do properly was I didn't know how to make it into a business, how to make it, systemize it, you know. If there's one thing that I've learned is that I should learn how to do that. But apart from that, we were doing like really stellar work. And you have to understand, like, when I started, there were no venues, open mics, nothing. Nobody knew what an open mic was. But now if you go to Chennai, like, every two streets, there's like a bunch of kids with a video camera. They're making their own songs. They're putting videos. And a lot of those kids, they message me. They're like, bro, I like your songs. Like, how do I do this? How do I do that? This started even when we were with Kurangan. Like, so we started mentoring a few other artists as well. And once we started, you know, and then like a few other bands also started around the same time. And all of a sudden, in those 3 years, like the scene exploded. It began to explode anyway. It's still exploding. And a lot more venues came up. A lot more musicians started doing work independently. Even people who were well established in the film industry, they started doing independent work. Things started to change. But in those 3 years, like, our friendship within the band had run its course. And there was a lot of ego and infighting and this and that. So we decided, okay, we'll do one last show and then call it quits. So 2017, towards the end, we got this venue called Muse Musicals in Chennai. It can hold about 250 people. And on the venue, we did a show. Once again, free entry. 400 people turned up. The place was packed. Like, if you were in the audience that day, you couldn't lift your hand. That's how packed it was. And we sang, I think, about 12 or 13 songs. When I walked on stage that day, it was just like, it was like the first day, first show of like some Rajini movie or something. People were screaming, whistling for like 3 minutes. I was just like shocked, standing there like, oh my God, what have I done? I felt really proud and really happy and all of that as well. And that show, like all songs, every song, not one song, not two songs, every song that I sang, all 400 of those people sang along with me. And like, that was the greatest feeling. You know, that was when I felt like, oh shit, I think I accomplished what I set out to do. After that song, the band broke up and I moved to Canada. And then I was wondering what to do in life when suddenly one day I got an email from a couple of filmmakers that I really liked. And they said, hey, we're producing this movie. Would you be interested in like doing the music for it? I was like, nice. So I came back. That's what I'm doing right now. And what I've learned, I think, now I'm 30. So in my 20s, I did this whole thing. And like, I'm not unique. Like, a lot of other film composers have done the same thing. Yeah, they started earlier, maybe. What I've learned is that, you know, like, you can have like a dream, you can have a vision, you can have whatever it is, but the more you like keep thinking about the past or fantasizing about the future, the less you're gonna get done. So of late, I've started to follow the advice of my Guruji, David Foster Wallace. This song is inspired by a speech he gave called This Is Water. If you guys haven't seen it on YouTube, you should. ரெண்டு குட்டி மீன்கள் மெல்ல நீந்தி போச்சான். தாத்தா ஆமை ஒண்ணு மீன் ரெண்டும் தாண்டி போச்சான். அப்ப தாத்தா ஆமை மீன்கள் கிட்ட கேட்டுச்சான், தண்ணி எப்படி எப்படி தண்ணி எப்படி இருக்குன்னு. தம்பி மீனும் அண்ண மீனை தான் பார்த்து தண்ணின்னா என்ன அப்படின்னு கேட்க, அண்ண மீனும் தம்பி மீனை தான் பார்த்து எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்ல, டேவிட் ஃபாஸ்டர் வாலஸ் சொன்ன கதை இது, ஒத்து கேட்டீனா உண்மை.
இருக்குது. டேவிட் ஃபாஸ்டர் வாலஸ் சொன்ன கதை இது. நானும் வாழ வாழ நல்லா புரியுது. பஸ்ஸுக்குள்ள பார்த்தா கூட்டாள மோதும், எல்லா தலையிலும் ஒரு படம் ஓடும். பொக்கவாயும் சரி அமொக்கனாயும் சரி, அவன் அவன் படத்துல அவன்தான் தெரி. யாராச்சும் காலம் மிதிச்சா அவனை வெட்ட தோணும். அவனும் கூட்டத்துல சிக்கி இருக்கா மறந்து போகும். நல்லா வாழ்ந்தவனுக்கு வாழ்ந்தது படமா ஓடும். வாழ காத்திருந்தா கடிகாரம் கிருன்னு ஓடும். நிகழும் நொடி மட்டும் எந்த படத்திலும் ஓட்டாது. இந்த நொடி மட்டும் கணக்குல சேராது. இப்ப புரியுது, இப்ப புரியுது, இப்ப புரியுது, இப்ப புரியுது, இப்ப புரியுது, இப்ப புரியுது, இப்ப புரியுது. தண்ணி இதுதான், தண்ணி இதுதான், தண்ணி இதுதான், இதுதான், இதுதான் தண்ணே. தண்ணி இதுதான், தண்ணி இதுதான், இந்த நொடிதான், இதுதான், இதுதான் தண்ணி. தண்ணி இதுதான், தண்ணி இதுதான், தண்ணி இதுதான், இதுதான், இது இதுதான் தண்ணே. தண்ணி இதுதான், தண்ணி இதுதான், இந்த நொடிதான், இதுதான், இதுதான் தண்ணி. தண்ணி இதுதான், தண்ணி இதுதான், தண்ணி இதுதான், இதுதான், இது இதுதான் தண்ணே. தண்ணி இதுதான், தண்ணி இதுதான், இந்த நொடிதான், இதுதான், இதுதான் தண்ணி. தண்ணி இதுதான், தண்ணி இதுதான், தண்ணி இதுதான், இதுதான், இது இதுதான் தண்ணி. தண்ணி இதுதான், தண்ணி இதுதான், இந்த நொடிதான், இதுதான், இதுதான் தண்ணி. தண்ணி இதுதான், தண்ணி இதுதான், தண்ணி இதுதான், இதுதான் இந்த நொடிதான். ரெண்டு குட்டி மீன்கள் மெல்ல நீந்தி போச்சான். தாத்தாம ஒண்ணு மீன ரெண்டும் தாண்டி போச்சான். அப்போ தாத்தா ஆம மீன்கள் கிட்ட கேட்டுச்சான், தண்ணி எப்படி எப்படி, தண்ணி எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ.